السلام عليكم ورحمة الله وبركاته. كده بس رده شيخ كيكت إن شاء الله بإذن الله واضح. بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين. الحمد لله، இந்த மாலை நேரத்திலே மதீனா இஸ்லாமிய நிலையத்தின் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், பாரகல்லாஹு ஃபீக்கும் ஜமீஆன். இன்றைய தினத்திலே சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்களின் பொழுது ஒரு இறை விசுவாசி எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பான் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக நாங்கள் இந்த தலைப்பை பற்றி ஏன் பேச வேண்டும்? தலைப்பை பொறுத்தவரையிலே ஒரு இறை விசுவாசி அவனுக்கு சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் வருகின்ற நேரத்திலே, சந்தர்ப்பத்திலே இவன் எந்த மாதிரியான விடயங்களை மேற்கொள்வான், எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பான்? முதலாவதாக இந்த தலைப்பை பற்றி நாங்கள் ஏன் பேச வேண்டும், இந்த தலைப்பில் ஏன் நாங்கள் தகவல்களை திரட்டி அவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். பொதுவாக ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே அந்த மனிதன் தனது வாழ்நாளிலே முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு மனிதனாக வாழத்தான் முயற்சிக்கின்றான். இதுதான் ஒரு மனித இயல்பு. ஒரு மனிதனுடைய இயல்பு என்னவென்று சொன்னால், அவனுடைய வாழ்நாளையிலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக வாழ்வதற்கு தான் அவன் முயற்சிக்கின்றான். ஆனாலும் கூட அவனுக்கு பிரச்சனைகளும் சிக்கல்களும் வருகின்ற நேரத்திலேதான் அவன் தடம் மாறி, தடம் புரண்டு செல்வதற்கான, வழி தவறி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா ஏற்படுகின்றன. ஒரு மனிதனுடைய இயல்பு அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக வாழ்வதில்லை. ஆனாலும் சில சந்தர்ப்பங்களிலே அந்த மனிதன் வழி தவறி செல்கின்றான். அப்படி ஒரு மனிதன் வழி தவறி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த தனக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வருகின்ற நேரம். எனவே உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு மனிதர் 5 நேரம் தொழக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்கிறார், நோன்பு நோட்டக்கூடிய ஒரு மனிதராக, குர்ஆனை படிக்கக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு தற்செயலாக அவருக்கு பொருளாதாரத்திலே பிரச்சனை வருகிறது, தாங்க முடியாத பிரச்சனை வருகிறது. இவர் இந்த நேரத்திலே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து தான் வெளிவர வேண்டும் என்பதற்காக வேண்டி வட்டிய இஸ்லாம் அனுமதிக்காத முறைகளிலே பொருளாதாரத்தை சேமிக்க முயற்சிகின்றார். அதே மாதிரி பார்க்கலாம், சில வேளை ஒரு மனிதர் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், இஸ்லாம் சொன்ன வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு நோய் ஏற்படுகிறது, கடும் கஷ்டமான நோய் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த நேரத்திலே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி அவர் இஸ்லாம் காட்டித்தராத வழிமுறைகளை பயன்படுத்துவதை பார்க்கலாம். எனவேதான் நாங்கள் ஒரு முஃமின் இறை விசுவாசி கஷ்டங்களுடைய நேரத்திலையும் பிரச்சனைகளுடைய நேரத்திலையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் மனதிலே கட்டாயமாக ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அல் குர்ஆன் வசனம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா வாக்காக ஒரு வாக்கை தருகின்றார், வாக்கு தருகின்றார் அல்லாஹு தஆலா. ஒரு அற்புதமான ஒரு வசனம்,
உண்மையிலே இறை விசுவாசிகளை அவர்களை உணர்வு பூர்வமாக ஈமானுடைய உணர்வின் மூலமாக அவர்களை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அல்குர்ஆன் வசனம் தான் இந்த வசனம். உமையத்தகில்லாஹ யஜ்அல்லஹு மக்ரஜ வயர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தஸிப். அல்லாஹு தஆலா அல்குர்ஆன் சொல்கின்றான், ஒரு மனிதனுக்கு இறை விசுவாசிக்கு அல்லாஹு தஆலாவை அஞ்சி வாழக்கூடிய உமையத்தகில்லாஹ யஜ்அல்லஹு மக்ரஜ. கஷ்டம் வருகிற நேரத்திலே அல்லாஹு தஆலா அந்த கஷ்டத்துல இருந்து விடுபடுவதற்கான வழியை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்றான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், உமையத்தகில்லாஹ யஜ்அல்லஹு மக்ரஜ. என்ன கஷ்டம் வந்தாலும், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், ஆரோக்கியத்தில் வரக்கூடிய பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது இறை விசுவாசிக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே செல்வதற்கான ஒரு பாதையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்றான். அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான் என்பதை அல்லாஹு தஆலா ஒரு வாக்காக குர்ஆனிலே சொல்கின்றான். அது மாத்திரம் இல்லாம வயர்சுகு மின் ஹைசு லா யஹ்தஸிப், அவன் எண்ணாத விதத்திலே அல்லாஹு தஆலா அவனுக்கு ரிஸ்கை அளிப்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே ஒரு முஃமினை உணர்வு பூர்வமாக பலப்படுத்தக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம் தான், உமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்சுகு மின் ஹைசு லா யஹ்தஸிப். நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டிய பல குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன. நாங்கள் மிச்சம் தூரமாய்கொண்டே குர்ஆனோட போற காலத்துல சில வசனங்கள் இருக்கின்றன. நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய சில குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன. உண்மையிலேயே அந்த வசனங்களில் ஒன்றுதான் மிகையாகாது, யாராவது ஒருவர் அல்லாஹுவை பயந்து நடந்து கொண்டனு சொன்னால் அவர்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து விடுபடுவதற்கான ஏற்பாடே அல்லாஹு தஆலா செஞ்சு கொடுக்கின்றார். அதே மாதிரி அல்லாஹு தஆலா நினையாத புறத்திலிருந்து அல்லாஹு தஆலா அவருக்கு ரிஸ்கே அளிக்கின்றார் சொல்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சில எடுத்துக்காட்டுகளை இங்க சொல்லிருக்கின்றேன். நாங்கள் அனைவருமே தெரிந்த, அனைவருமே நிறையவே படித்து படித்து போன ஒரு கதை என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். நான் சொல்லக்கூடிய விடயம் கூட உங்களுக்கு புதிச்சு கிடையாது, அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த சோதனைகள், அவர்களுக்கு வந்த சோதனைகள், அவருக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், எல்லாவற்றையும் படித்திருப்பீர்கள். அந்த கஷ்டங்களுடைய நேரங்களே அவர் எந்த அளவு பொறுமையாக இருந்தார் என்பதை பாருங்கள். உண்மையிலேயே ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையிலே எந்த கஷ்டம் வந்தாலும் அவர் கையாள வேண்டிய முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? பொறுமை. இந்த பொறுமையை கையாளுவார். எந்த நேரத்திலையும் இந்த பொறுமையை இழந்து விட மாட்டார். ஏன் தெரியுமா? பொறுமை இழக்கும் பொழுது கிட்டத்தட்ட எமது உள்ளத்திலிருந்து அந்த தக்குவா கொஞ்சம் கலந்து விட போது, கொஞ்சமாக கலந்து விடும். எனவே எந்த பிரச்சனை வந்தாலும் முதலிலே பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமையை நாங்கள், ஆச்சரியமான பொறுமை, அவருடைய பொறுமையை நாங்கள் நிறையவே படித்திருப்போம், நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய மகனை அறுக்க சொல்லி அல்லாஹுடைய கட்டளை வருகிறது. அவர் எந்த அளவுக்கு அந்த இடத்திலே பொறுமையாக செயற்பட்டார் என்பது நாங்கள் தெரியும். அவருடைய மனைவி பச்சை குழந்தையே யாருமே வசிக்காத அந்த நேரத்திலே மக்கா பாலைவனத்திலே விட்டுவிட்டு வருவதற்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து கட்டளை வருகிறது. அதை பொறுமையாக அவர் அதை செய்து முடித்தார். அதற்கு கிடைத்த கூலிகள் எல்லாம் நாங்கள் தெரியும். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே, ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையிலே அவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், அவருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் முதலிலே அவர் கைவிடாமல் இறுக்கி பிடித்துக் கொள்வது என்ன தெரியுமா? பெரும் பொறுமையை பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கு இந்த பிரச்சனையை தந்திருக்கின்றான், இந்த பிரச்சனையில் இருந்து விடுபடுவதற்கான வழியை அல்லாஹு தஆலா நிச்சயமாக தருவான் என்ற நம்பிக்கை கலர்ந்த, உணர்வு பூர்வமான அந்த நம்பிக்கை கலந்த பொறுமை வேண்டும். சும்மா வேற எதுவுமே ஆற்ற, வெறும் வீணான பொறுமை கிடையாது, வீணான பொறுமை கிடையாது. அல்லாஹு தஆலா எனக்கு இந்த பிரச்சனையில் இருந்து ஒரு வழியை ஏற்படுத்துவான், எனக்கு இந்த பிரச்சனையிலே கஷ்டத்திலே ஒரு ஹைரை வைத்திருப்பான்
என்ற ஈமான் கலந்த ஈமானிய பொறுமை வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவருக்கு பிரச்சனை வராது என்று அல்லாஹு தஆலா எங்கேயுமே சொல்லவில்லை. ஒருவர் வந்து அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு விட்டார், 5 நேரங்களும் தொழுகின்றார், சுன்னத்தான நோன்புகளை நோக்கக்கூடியவராக இருக்கின்றார், நஃபிலான தொழுகைகளை தொழக்கூடியவராக இருக்கின்றார், மாதம் ஒரு முறை குர்ஆனை ஓத முடிக்கக்கூடியவராக இருக்கின்றார், இவருக்கு பிரச்சனை வராது என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. நீங்கள் உண்மையான இறை விசுவாசியா என்பதை சோதிப்பதற்கு பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும், பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் வருகின்ற பிரச்சனைகள் கூட ஒரு சோதனை தான், இவர் எப்படி இருப்பார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி. எனவே அந்த பிரச்சனைகள் நேரத்திலே முதலாவதாக அவர் ஈமான் கலந்த பொறுமையுள்ள மனிதராக இருப்பார். எந்த நேரத்திலையும் வந்து ஈமானை இழந்து பொறுமை இழந்த மனிதனாக மாற மாட்டார். எந்த பிரச்சனை வந்தாலும் ஈமான் இல்லாத பேச்சை பேச மாட்டார். நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றோம், சில மையத்து வீடுகளிலே சில ஜனாசா வீடுகளிலே நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், யாராவது ஒருவர் மரணித்திருப்பார், யாராவது ஒருவர் மௌத்தாகி இருப்பார், அந்த வரக்கூடிய சிலர் சொல்வார்கள், அல்லாஹுக்கு கண் இல்லையா, இந்த இளம் வயது ஆளையா மௌத்தாக்க வேண்டும் என்று ஈமான் இல்லாத வார்த்தைகளை கேட்பார்கள். அதே போன்று சில பிரச்சனைகள் வருகின்ற நேரத்திலே எமக்குத்தானா எல்லா பிரச்சனைகளும் வர வேண்டும், நாங்கள் அல்லாஹுக்கு என்ன குறை வைத்தோம், நாங்கள் என்ன தொழவில்லையா, நாங்கள் என்ன நோன்பு நோக்கவில்லையா, நாங்கள் என்ன சதகா கொடுக்கவில்லையா, ஜகாத்து கொடுக்கவில்லையா, நாங்கள் அல்லாஹுடைய விடயத்தில என்ன குறை வைத்தோம், அல்லாஹ் நமக்குத்தானா இந்த பிரச்சனைகளை எல்லாம் தர வேண்டும் என்று நாங்கள் மனதளவா கேட்கக்கூடியவர்கள் நாங்கள் பார்க்கிறோம். சமூகத்திலே ஏதாவது ஒரு நோய் வருகின்ற நேரத்திலே இந்த நோய்களை நமக்குத்தானா தர வேண்டும், பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்களே, நாங்கள் இந்த நோய்களுக்கு எப்படி செலவு செய்வது, அவ்வளவுக்கு தெரியாதா, இவ்வாறு ஈமானையும் இழந்து பொறுமை இழந்த வார்த்தைகள் அவர்களுடைய வாய்களில் இருந்து வெளியே வருகின்றன. எனவே இதனுடைய பாரதூரத்தை விளங்காதவர்களாக நாங்கள் இவைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே பிரச்சனைகளின் பொழுது கஷ்டங்களின் பொழுது முதலாவதாக செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, ஒரு முஸ்லிம் உண்மையான ஒரு இறை விசுவாசி என்ன தெரியுமா செய்வார், அவர் ஈமான் உணர்வு பூர்வமாக ஈமான் கலந்த பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். இதுதான் உண்மையிலே ஒரு இறை விசுவாசி செய்யக்கூடிய முக்கியமான வேலையாக இருக்கும். அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்விடத்திலே அதிகம் துவா கேட்பார்கள், அதிகமாக துவா கேட்பான், யா அல்லாஹ் ஒரு பிரச்சனை வந்து விட்டது, இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலத்தை தந்துவிடு என்று கேட்பான். நீங்கள் சூரத்துல் மரியமுடைய ஆரம்ப வசனங்களை படித்து பாருங்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை படித்திருப்பீர்கள். இந்த வரலாற்றை சொல்லுகிற நேரத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு ஆரம்பத்தில் பிள்ளை இருக்கவில்லை, அவருக்கு ஆரம்பத்தில பிள்ளைகள் இருக்கவில்லை. அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா விடத்திலே இவர்கள் யா அல்லாஹ் எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தந்து விடுகிறது வரலாறுகளை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், அதற்கு பகரமாக அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆக்களுக்கு அல்லாஹு தஆலா பதிலளிக்கின்றான். இன்று உலகமே சொல்கின்ற ஒரு நபியாக, ஒரு மாநபியாக, ஒரு மனிதரை அல்லாஹு தஆலா யஹ்யா என்றக்கூடிய ஒரு மனிதரை நபி அல்லாஹு தஆலா மகனாக கொடுத்து விட்டான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, எந்த பிரச்சனை வந்தாலும் முதலாவதாக நாங்கள் ஈமான் கலந்த பொறுமையோடு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ கேட்க வேண்டும். இந்த ரெண்டையும் கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா நாங்கள் எதிர்பாராத ஆச்சரியங்களை அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டுவான் என்பதில் சந்தேகமாக கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, உதாரணங்கள் ஒன்றுக்கு பல உதாரணங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். குர்ஆனிய பக்கங்கள் ஹதீசுடைய வரிகள் சொல்கின்றன, நிறைய உதாரணங்களை சொல்கின்றன. பத்ருடைய களத்துடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு யுத்தத்தை எதிர்பார்த்திருக்கவில்லை, ஆனாலும் தற்செயலாக பத்ரு யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை, பத்ரு யுத்தத்துக்கு தயாராக வேண்டிய நிலைமை, பத்ரு யுத்தத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாரானார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகினார்கள், எல்லா தயார் நிலையையும் ஏற்படுத்திவிட்டு
அவர் செய்த மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அந்த நபிக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த அந்த கூடாரத்திலே சென்று அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார். ஹதீஸ்களிலே வருகின்றன எந்த அளவுக்கு அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார் தெரியுமா? அவருடைய இரண்டு கைகளை உயர்த்துக்கு துஆ கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் மேலே போத்திருந்த அந்த போர்வை கூட அவரை அறியாமலே கீழே விழுந்து விட்டது. கண்ணீர் வடிய வடிய துஆ கேட்டார். அல்லாஹ்விடத்திலே சொல்கின்றார், யா அல்லாஹ், இந்த தினத்திலே இந்த முஸ்லிம்கள் கொல்லப்பட்டால் இதற்கு பிறகு இந்த மண்ணிலே உன்னைய சுஜூது செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ கேட்டார்கள். எனவே அல்லாஹு தஆலா அந்த யுத்தத்துடைய ஆச்சரியமான வெற்றிகளையும் படிப்பினைகளையும் வைத்து இன்று வரை உலகம் பேசக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவமாக சரித்திரமாக அந்த பத்ர் யுத்தத்தை அல்லாஹு தஆலா மாற்றி வைத்தான். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே ஒரு ஈமானிய ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே, ஈமானிய உள்ளம் கொண்ட ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே அவர் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் தொய்ந்து விட மாட்டார். எந்த பிரச்சனை வந்தாலும் இத்துடன் முடிந்து விட்டது என்ற உணர்வுக்கு வந்துவிட மாட்டார். இது நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாங்கள் சமூகத்திலே நிறைய பேரை பார்க்கலாம், ஒரு பிரச்சனை வருகின்ற நேரத்திலே இத்துடன் எல்லாம் முடிந்து விட்டது என்று நிராசை அடைந்து விடுகிறார்கள். நாங்கள் அதனாலே தான் பார்க்கின்றோமே, பரீட்சையிலே தோல்வி அடைந்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி தற்கொலை பண்ணி கொண்ட எத்தனையோ மாணவர்களுடைய வரலாறு நம் கண்முன்னே நிக்கிறது. பரீட்சையிலே தோல்வி அடைந்தோம் என்ற ஒரு காரணத்துக்காக தற்கொலை பண்ணி கொண்ட மாணவர்களின் வரலாறுகள் நம் கண்முன்னே நிக்கின்றன. குடும்ப வாழ்க்கையிலே தோத்து விட்டோம் என்பதற்காக தற்கொலை பண்ணி கொண்ட வரலாறுகள், பொருளாதாரத்திலே தோத்து விட்டோம் வீழ்ந்து விட்டோம் என்பதற்காக வேண்டி தற்கொலை பண்ணி கொண்ட வரலாறுகள். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே, ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையிலே அவன் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த அடிபட்டாலும் அந்த முஸ்லிமை உண்மையான இறை விசுவாசி சோர்ந்து விட மாட்டான். உண்மையான இறை விசுவாசி கஷ்டங்களின் பொழுது எப்படி தெரியுமா இருப்பார்? ஒரு பாறாங்கல்லை போல இருப்பான், ஒரு பாறாங்கல்லை போல இருப்பான். அந்த பாறாங்கல்லை நீங்கள் அடிக்க 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 அது ஒரு சிலையாக மாறுகிறது, ஒரு ஒரு பலமான ஒரு சிலையாக மாறுகிறது. அதனுடைய பலம் இன்னும் அதிகரிக்கிறது. இவ்வாறுதான் ஒரு முஸ்லிம் இருப்பான். எனவே நாங்கள் பொதுவாக நினைத்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? முதலாவதாக ஒரு முஸ்லிமை இறை விசுவாசியை பொறுத்தவரையிலே எந்த பிரச்சனை வந்தாலும் முதலாவது அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்கள் முஸ்லிம் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவை ஈமான் கொண்டு விட்டீர்கள் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்காது. பிரச்சனை வந்துதான் தீரும். அல்லாஹு தஆலா சொல்றான், அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யாதி முதலாவது பிரச்சனை வந்துதான் தீரும். அந்த பிரச்சனை வந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா எங்கேயுமே வாக்கு தரவில்லை பிரச்சனை வராது என்று வாக்கு தரவில்லை. ஆனால் அந்த எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் நீ உண்மையான இறை விசுவாசியாக இருந்தால் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்ற வாக்கை அல்லாஹு தஆலா தருகின்றான். இதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா எங்கேயுமே வாக்கு தரவில்லை உமக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ ஈமான் கொண்டு விட்டு சொன்னால் உனக்கு எந்த சோதனையும் வராது, எந்த கஷ்டமும் வராது, எந்த நோயும் வராது, எந்த துன்பமும் வராது, எந்த பொருளாதார தோல்வியும் வராது என்று அல்லாஹு தஆலா வாக்கு தரவில்லை. அல்லாஹு தஆலா வாக்கு தரவே இல்லை. அல்லாஹு தஆலா தந்த வாக்கு என்ன தெரியுமா? நீ உண்மையான இறை விசுவாசியாக இரு, உண்மையான இறை விசுவாசியாக இரு. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், உனக்கு எந்த சோதனை வந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லாஹு தஆலா சொல்றான், உன்னை நான் கைவிட மாட்டேன். இதற்கு மேல் ஒரு வாக்கு தேவையில்லை. அல்லாஹு தஆலா சொல்றான், உன்னை நான் கைவிட மாட்டேன், நீ எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்கு உதவி செய்யக்கூடியதாக நான் இருப்பேன். அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே இதை நாங்கள் ஆழமாக பதிவு கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என நம்பிக்கை இருக்க வேண்டும். அதே போல அடுத்ததாக ஈமான் கலந்த அந்த பொறுமை வேண்டும், அந்த ஈமான் கலந்த பொறுமை வேண்டும். அதே போன்று தான் அல்லாஹு தஆலாவிடத்திலே அதிகமாக துஆ கேட்கக்கூடிய அந்த உணர்வை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த வழக்கத்தை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் மூன்றாவது விடயம் என்ன தெரியுமா?
எந்த இடத்திலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போய் தோல்வி அடைந்த, இதற்கு பின்னால் எதுவும் இல்லை என்று நிராசை அடைந்த நிலைமைக்கு வந்து விடக்கூடாது. இது ஒரு முஸ்லிமுடைய பண்பாக அல்லாஹாலா சொல்லவில்லை. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சமூகத்திலே நம்ம பொதுவாக பார்க்கலாம் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது எந்த சில செல்வார்கள் நமக்குத்தான் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்வார். எங்களோட வாழ்க்கை அல்ஹம்துலில்லா சந்தோஷமாகத்தான் போகிறது, எமது வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் போகிறது, நாங்கள் ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது நாங்கள் ஏன் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை பார்க்கலாம். நமது வாழ்க்கையிலே யாருக்கும் பெரிய நோய்கள் கிடையாது, வியாபாரத்திலே எந்த கஷ்டங்களும் கிடையாது என்ற ஒரு நிலைமை இருக்கு. ஆனா முதலாவதாக அவர்கள் செய்ய வேண்டிய வேலை, அல்லாஹாலா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பாக்கியத்துக்கு அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும். நம்ம சமூகத்திலே நாங்கள் சிலரை பார்க்கலாம், அவர்கள் சொல்வார்கள் அல்ஹம்துலில்லா எமது வாழ்க்கையில எந்த குறைச்சலும் கிடையாது, எங்கட வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லை, சந்தோஷமா போகுதுன்னு சொல்வார்கள் அல்ஹம்துலில்லா. இவர்கள் ஆனால் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்ன தெரியுமா? அல்லாஹாலா குர்ஆன் சொல்றார், லைன் சக்கர்த்தும் லா ஜீதன்னக்கும் வலை கஃபர்த்தும் மின் அதாபி லஷதீது. அவர்களுக்கு அல்லாஹாலா சோதனை இல்லாத, கஷ்டங்கள் இல்லாத அந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே, அதுக்கு அவங்க அல்லாஹாலாக்கு நன்றியுள்ள மனிதர்களாக வாழணும். இது அவர்கள் செய்ய வேண்டிய கட்டாயமான முக்கியமான கடமை. லைன் சக்கரத்தும் லாசீதன்னுக்கும் அல்லாஹாலா சொல்றான், நீங்க அப்படி நன்றி உள்ள மனிதர்களாக வாழ்ந்தேன்னு சொன்னால் லஅசீதன்னுக்கும் அல்லாஹாலா சத்தியம் பண்ண நிச்சயம் பண்ணி சொல்கின்றான், நான் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை அந்த நிம்மதியை அதிகப்படுத்தி தருவேன். லைன் கஃபரத்தும் இன்னாதாபி லஷதீது, மாற்றமாக நீங்கள் நன்றி மறந்து வாழ்ந்து விட்டீர்கள் சொன்னால் எனது பிடி நிச்சயமாக அல்லாஹுடைய வேதனை கடுமையானது என்று அல்லாஹுத்தாலா குர்ஆனில் சொல்கின்றான். எனவே கடைசியாக எனது உரையிலிருந்து ஒரு சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக ஒரு முஸ்லிம் ஒரு பிரச்சனையும் பொழுது எந்த மாதிரியான நிலையில் இருப்பார், இதன்றே தலைப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம். முதலாவது விஷயம், அல்லாஹுத்தாலா எங்கேயுமே வாக்கு தரவில்லை நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டீர்கள் சொன்னால், அல்லது நீங்கள் உண்மையான இறை விசுவாசியாக வாழும் பொழுது பிரச்சனை வராதுன்னு அல்லாஹாலா வாக்கு தரவில்லை. எனவே பிரச்சனை வரும், ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹாலா உங்களை கைவிட மாட்டான், அதற்கான ஒரு வழியை காட்டுவான் என்றுதான் அல்லாஹாலா வாக்கு தந்திருக்கிறான். இது முதலாவது விடயமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும்? முதலாவதாக ஈமான் கலந்த பொறுமையுள்ள மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அந்த ஈமான் கலந்த பொறுமையை நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ்விடத்திலே அதியமதியமாக துஆ செய்யக்கூடியவர்களாக, பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நிராசை அடைந்து விடக்கூடாது. நிராசை அடைந்து இத்துடன் எல்லாம் முடிவடைந்து விட்டது, இதற்கு பிறகு எதுவுமே இல்லை என்ற நிலைமைக்கு வரக்கூடாது. அடுத்தது மூன்று விஷயங்களை பார்த்தோம். அதே போல கடைசியாக நாங்கள் சொன்ன விஷயம், சமூகத்திலே சிலர் எந்த பிரச்சனையும் இல்லை, கஷ்டங்களும் இல்லை, சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் அவர்களுக்கு எந்தெந்த ஞாபகத்துக்களை எல்லாம் கொடுத்திருக்கிறானோ அவைகளுக்கு நன்றி செலுத்தி அவைகளுக்கு நன்றியுள்ள மனிதர்களாக வாழ வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நிச்சயமாக அல்லாஹாலாவுடைய வேதனை கடுமையானதாக இருக்கும். அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.